பொதுகை நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளே உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் என்கிற நோயை பொறுத்தவரை நவீன அறிவியல் சொல்லக்கூடியது என்னவெனில், எந்த விதமான அறிகுறியுமே தெரியாது என்பதால் இதற்கு பெயர் சைலண்ட் கில்லர் என்றுதான் பெயர். இப்போ என்னை கூட்டி போய் உடனே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் செக் பண்ணுற இடத்துல போய் செக் பண்ணால், என்னோடய ஹைப்பர் டென்ஷனை செக் பண்ணினா எனக்கு ஹை பிபி இருக்குமா இருக்காதா அப்படின்னா ஆக்சுவலி தெரியாது. அல்லது நான் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது பிபி செக் பண்ணால் எனக்கு ஹை பிபி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு பிபி பேஷண்ட் இல்லை, இருந்தாலும் என்னுடைய உடலில் ஒரு சிறிய மாற்றம் செய்தால் கூட இந்த பிளட் ப்ரெஷரில், இந்த இரத்த அழுத்தத்தில் ஒரு மாற்றம் உருவாகிவிடும். ஏன்னா இந்த இரத்த அழுத்தம் என்பது எப்படி உருவாகிறதுனா, இந்த இதயம் என்கிற ஒரு தசை பகுதி தொடர்ந்து இரத்தத்தை சுத்திகரித்து இரத்தத்தை உடல் நோக்கி அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த ப்ரெஷருக்கு பேர் தான், இந்த இரத்தத்தை அந்த சுத்திகரித்த பின் ஒரு அழுத்தம் கொடுத்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, அதில் நிகழக்கூடிய வேரியேஷனுக்கு பேர் தான் ஹை ஆர் லோ பிபின்றதே பேர். அப்போ 120 முதல் 80 என்று நவீன அறிவியல் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலை தீர்மானித்திருக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு அசைவுகளுக்கு தகுந்தா போல மாறிக்கொண்டே இருக்கிறது. இது எப்பொழுது பிரச்சனையாக மாறுகிறது என்றால், தொடர்ந்து ஒரே அழுத்தத்தில் நீண்ட நேரம் இருக்கும் பொழுது இது பிரச்சனையாக மாறி. இப்போ ஹை பிளட் ப்ரெஷர் 100-200 மேலே போயிடுச்சு, ஆனால் ஒரு 3-4 நாட்கள் தொடர்ந்து அப்படியே இருக்குது அப்படின்னா இது எனக்கு பல்வேறு நோய் கூறுகளாக மாறிவிடுகிறது. இப்போது ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு என்னோடய பிளட் ப்ரெஷரை செக் பண்ணால் ஜாஸ்தி தான் இருக்கும். அதே நேரத்தில் நான் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்த நிலையில் என்னோடய பிளட் ப்ரெஷரை செக் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது உடலோட இயக்கத்துக்கு தகுந்த மாதிரியான இந்த ப்ரெஷர் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இது ஒருவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லோருக்குமே இருக்குது. அதே நேரத்தில் ஒரு செக் பண்ணினால் அந்த செக் பண்ணக்கூடிய டைமில் ஒரு மிகப்பெரிய வேரியேஷனை கொடுத்துருது. அதனால தான் சயின்ஸ் இதை வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி நிர்வகித்தல் அப்படின்னா, ஓய்வாக இருக்கக்கூடிய நல்ல உறக்கமும் சரியான ஓய்வும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இதயம் செயல்படும் விதம் மிகச்சிறப்பாக அமைகிறது என்று தான் சொல்கிறது. ஒரு ஓய்வு என்பதை நவீன அறிவியல் எப்படி முன்வைக்கிறது என்றால், ஒரு 19-20 வயதில் தொடங்கி 69-70 வயது வரை இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு 7 மணி நேர தூக்கம் மிக முக்கியம் என்று முன்வைக்கிறது. அதற்கு இணையாகவே நாப் என்று சொல்லக்கூடிய பகலில் ஒரு 20 நிமிடமாவது உறக்கம் அல்லது ஒரு நீண்ட ஓய்வு மிக முக்கியம். இப்போது நம்மளோட இந்த பகலில் தூங்குவது என்பது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தூங்குவது என்பது இந்த திட்டத்திற்கு வராது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டு முடித்த பின் அல்லது உங்களுடைய லஞ்ச் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 20 நிமிடத்திற்காவது நீங்கள் ஓய்வாக இருக்க வேண்டும். இப்போ சாப்பிட்ட உடனே எழுந்து ஓடுறதோ அல்லது அவசர அவசரமாக ஏதோ ஒரு வேலையை செய்வதோ செய்யக்கூடாது. அதே நேரத்தில் சாப்பிட்டவுடன் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவதும் கூடாது. அதிகபட்ச ஓய்வு என்பதை 20 நிமிடம் தான் எடுக்க வேண்டும் என்று அறிவியல் சொல்கிறது. யோக திட்டத்திலும் சரி, ஆயுர்வேதத்திலும் சரி, இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஓய்வு பயிற்சியாக மாற்றி வைத்திருக்காங்க. இப்போ யோக நித்ரா, காயஸ்திரியம், அந்தர்மௌனா போன்ற இது போன்ற பயிற்சிகள் ஒருவரை உடலில் தொடங்கி, கிட்டத்தட்ட ஒவ்வொரு செல்லிலும் ஓய்வு அங்கே தொடங்கி, சித்தம் என்று சொல்லக்கூடிய மனதின் ஆழ்மனம் என்கிற ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 அடுக்குகள் இருக்குது. இந்த 7 அடுக்குகளுக்கும் ஓய்வு கொடுக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் 3 பயிற்சிகளை அல்லது 3 விதமான பயிற்சிகளை முன்வைக்கிறார்கள். யோக நித்ரா, அந்தர்மௌனா போன்ற பயிற்சிகள், சொல்லப்போனால் பிரம்மரி பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளும் இது போன்ற உயர் அழுத்தம், உயர் இரத்த அழுத்தத்தை மிகச்சரியாக நிர்வகிப்பதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பயிற்சிகளாக ஏற்கனவே நம் மரபில் இப்படி சில பயிற்சிகளும் இருக்கிறது. இன்று நாம் தனுராசனத்தின் 2வது நிலையை காண இருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையில் தான் இந்த பயிற்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். குப்புறப்படுத்த நிலையில், அட்வாசனம் எனும் நிலையில், குப்புறப்படுத்த நிலையில் மெதுவாக உங்களுடைய வலது காலை மடித்து கைகளை பின்புறமாக கொண்டு சென்று வலது கையால் உங்களுடைய விரல் அல்லது காலின் கணுக்கால் குதிகால் பகுதியை பிடித்து கொள்ளலாம். இடது கையை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தி ஒரு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்ட பின் மெதுவாக காலை விட்டுவிட்டு கைகளை தரையில் வைத்து நெற்றி பகுதியை மறுபடியும் தரையில் வைத்து படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அடுவாசனம் எனும் நிலையில் படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இது அரைப்பக்க நிலை. இதற்கு இணையாகவே இப்பொழுது நாம் இடது பக்கமும் செய்ய இருக்கிறோம். மெதுவாக இடது காலை மடித்து இடது கையால் பிடித்து கொண்ட பின் உடலை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தி, அப்படி மேல் நோக்கி உயர்த்தும் பொழுது ஒரு முறை மூச்சு உள்ளே வந்து வெளியே செல்லட்டும்.
இறுதி நிலையில் ஒரு 3 நொடிகள் வரை இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடலாம். மறுபடியும் கை மெதுவாக கீழே வந்த பின் கால் முழுவதுமாக பின்புறமாக நீட்டிய பின் நெற்றி பகுதியை தரையில் வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு ரவுண்ட். இது மாதிரி அதிகபட்சம் 5 ரவுண்டு பண்ணலாம். இந்த பயிற்சியை பொறுத்தவரை நாம் இதுவரை பார்த்த தனுராசனமோ அல்லது பேக்வர்ட் பெண்ட் ஆசனங்களோ அடிவயிற்று பகுதி, முதுகு பகுதி, இடுப்பு பகுதி என்று சொன்னோம் அல்லவா, இந்த பயிற்சியை பொறுத்தவரை தொராசிக், அதாவது உங்களுடைய கழுத்து எலும்பு, முன்பக்கம் இருக்கக்கூடிய தோள்பட்டை எலும்புகள் மற்றும் விலா எலும்பு பகுதிகளுக்கான பயிற்சி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதயம் மற்றும் நுரையீரலை மிக ஆரோக்கியமாக செயல்படுத்துவதற்காக இந்த பயிற்சி தனுராசனம் மிக முக்கியமான பயிற்சி. சிலருக்கு ஆஸ்துமா அல்லது இப்போ நான் இன்று நாம் பேசிய ஹை பிளட் ப்ரெஷர் போன்ற பிரச்சனை, அதாவது உயர் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு தெரப்பியாக, ஒரு மாற்று சிகிச்சையாக முன்வைக்கப்படுகிறது. அப்போது 5 முறை அந்த 5 செட் முடிச்சுட்டு இந்த பயிற்சிக்கும் சவாசனம் மிக முக்கியம். சில பயிற்சிகள் நிச்சயமாக நீங்கள் மாற்று பயிற்சி ஒன்றை செய்தே ஆக வேண்டும் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இந்த பயிற்சியில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உங்களுடைய வயிற்று பகுதியை நல்ல தரையோடு தரையாக அழுத்தியிருக்கீங்க, அதுக்கு இணையாகவே அடி முதுகு பகுதியை எதிர் திசையில் வளைத்திருக்கிறீர்கள். இது இரண்டுமே இந்த உடலுக்கு ஒரு அழுத்தம். அப்போது இந்த இப்போ இவங்களை குட்டி போய் செக் பண்ணோம்னா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும். அப்போ இதற்கு இணையாக என்ன பண்ண வேண்டும் என்றால், நம்ம ஹை பிளட் ப்ரெஷருக்கு அறிவியல் சொல்லக்கூடியது சிறந்த ஓய்வு முக்கியம் என்று சொல்கிறது. அப்போ இந்த பயிற்சி முடித்த ஒருவர் உடனே செய்ய வேண்டியது சவாசனம் எனும் நிலையில் படுத்து அவருடைய மூச்சும் அவருடைய இதய துடிப்பும் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வருவதற்கு 60 நொடிகள் தேவைப்படும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகும். அதுவரை வயிற்று பகுதியையும் இதய துடிப்பையும் கவனித்துவிட்டு அடுத்த கட்ட பயிற்சிக்கு செல்லலாம். மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.